அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் டின் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமான ஒரு சின்ன பதிவு தான் இந்த விடியில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு இந்த இயரோட லாஸ்ட் நான் வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதுறது இந்த இயரோட லாஸ்ட் அடுத்த வருடம் எவ்வளோ வேக்கன்சி வந்தாலுமே நான் அடுத்த வருடம் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த வருடத்தோட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு மார்க்கில் பாயிண்ட் ஃபைவ்ல ரெண்டு மார்க்கில் விட்ட மாணவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜ் வந்து பாராய்ட் அந்த எனக்கு வந்து நான் போன இயரே நான் பாஸ் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸோட கமெண்ட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் சார் என்னோடது இந்த இந்த டேட் ஆஃப் பர்த் என்னோடது நான் இந்த கம்யூனிட்டி என்னால் அடுத்த வருடத்தில் நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கமெண்ட்டுக்கான ஒரு ஆளாகிடக்கூடாது நீங்கள் புரியுதுங்களா ஏன்னா இந்த வருடம் ஒரு எட்டாயிரம் வேக்கன்சி வந்தால் அந்த வேக்கன்சியில் நான் ஒருத்த நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் உங்களோட ஒரு உழைப்பினை வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வருடத்தில் நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுவதற்கான ஒரு இது இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா ஏன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நீ சரியாக பயன்படுத்திக்கணும் புரியுதுங்களா ஏன்னா தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வராமல் போயிடலாம் அந்த இயர் எக்ஸாம் வராமல் போயிட்டா அடுத்த வருடம் எழுதுவதற்கான உங்களுக்கு ஏஜ் பாராயிடும் இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு சரிங்களா ஏன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது சரியாக நீ வந்து பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் படிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் வந்து இருப்பேன் ஏன்னா ஏன் வந்து இந்தளவுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ படிச்சுட்டு நாலு பேருக்கு உதவி செய்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய இது தெரியுங்களா புரியுதுங்களா ஏன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்துட்டு ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதில் எவ்வளவு பெருமை இருக்குதுன்னு தெரியுங்களா பெருமைக்காக நம்ம உதவி செய்யலை அப்படின்னாலும் நம்ம ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற அந்த ஒரு இதுவே போதும் சரிங்களா ஏன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய காலங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிகளோட போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு ஏன் சார் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவா நான் நினைக்க வேண்டாம் இதுதான் உண்மை ஏன்னா உன்ன மாதிரி வந்து எத்தனையோ பேர் படிப்பாங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அதாவது இந்த இத்தனை மணி நேரம் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சார் ஓகேங்களா இத்தனை மணி நேரம் தான் நீ ஒரு நாளைக்கு படிக்கணும் இதுக்கு மேலே படித்த உன்னோட மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்காது எப்படி பண்ணாது உன்னோட உடம்பு உன்னோட இது எப்படி அதை அக்செப்ட் பண்ணாது உனக்கு எந்த டைமில் என்ன படிக்கணும்னு தோணுதோ கண்டிப்பாக படி ஏன்னா படிப்பு மட்டும்தான் உனக்கு கை கொடுக்கும் நீ எந்த நீ இப்போ வந்து நீ இந்த படிப்பை விட்டுட்டு நான் வந்து ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு நான் இந்த இந்த படிக்கக்கூடிய நாட்களில் இப்போ வந்து நீ ஒரு மூணு மாதம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு மாதத்தை நான் வெளியில் போயிட்டு வேலைக்கு சம் வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிச்சனால எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மூணு மாதம் இங்கே செலவிட்டு ஒரு அரசு சம்பளம் அரசு சம்பளம் நீங்கள் வாங்கி போருங்க அது வந்து வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு அதனால் உங்களை மாதிரியே தான் எல்லாருமே வெறித்தனமாக படிப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் நிகர் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட உழைப்பை நீங்கள் சரியான முறையில் கொடுத்துட்டே இருக்கணும் சரிங்களா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட பிறகு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கவே இருக்கக்கூடாது ஏன்னா நீ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் படித்தா நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் வரும் ஆனால் கட் ஆஃப் பார்த்தீங்களா போனேயாரோட கட் ஆஃப் ஐம்பத்தி நாலு மார்க் வந்து கட் ஆஃப் வந்தது புரியுதுங்களா என்ன காரணம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க நிறைய பேர் படிச்சுட்டு அந்த ஐம்பத்தி நாலு மார்க்குலேயே கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேராவது அந்த ஐம்பத்தி நாலு மார்க்லேயே இருப்பாங்க புரியுதுங்களா ஏன்னா எல்லாருமே அந்தளவுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிஎன்யுஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் பார்த்துக்கோ நிறைய மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு பிடித்தல் வந்து வந்துருச்சு ஓகேங்களா அதனால் உங்களோட உழைப்பை நீ வந்து கடின உழைப்பு போட்டால் மட்டும்தான் உன்னாலேயும் வந்து காவலர் தெருவில் வெற்றி பெற முடியும் தொடர்ந்து படிங்க உங்களுக்கான முயற்சியை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உழைப்பையும் போட்டுகிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் நம்மளே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் போயிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண என்னோடய சேனலில் தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சார் ஓகேங்களா நம்மள மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து வெற்றி பெறணும் அதுக்கு நம்ம என்ன நாளை செய்யணும் எது வேண்டுமானாலும் செய்யணும் கரெக்டுங்களா இந்த ஒரு கான்செப்ட் இருக்கணும் உங்கள் கிட்ட அதே போல் வர் இப்போ ஃப்யூச்சரில் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து டூ டென்த் வரையும் இருக்கக்கூடிய தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இதனுடைய ஸ்டடி மெட்டிரியல் எல்லாமே ஆன்லைன் கிளாஸாக ஃப்ரீயாக நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம் அதே போல் இதனுடைய புக் பேக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் சந்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் புக் பேக்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக நம்ம உங்களுக்கு உதவிகரம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் சரிங்களா கண்டிஷாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய சேனலை ஃபோ ரெஃபர் பண்ணுங்கள் போல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க இப்போ வந்து ஆன்லைன்லேயே நிறைய புக்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் பார்த்தீங்கன்னா டிஎன் டெக்ஸ்ட் புக் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டேம் புக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் எடுத்து அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கூட நீங்கள் படிக்கலாம் புரியுதுங்களா அதாவது நம்ம படிக்கணும்னு நினச்சா எப்படினாலும் படிக்கலாங்க சரிங்களா நம்ம வந்து சுற்றணுன்னு நினச்சா அது சாரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு பதிவு தான் நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் போலீஸ் எக்ஸாம் பற்றின எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்